வெல்கம் பேக் டு ஆதித் தி குரு சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பாரியூர் அப்படிங்கிற வில்லேஜில் இருக்கோம். இந்த வில்லேஜில் ஃபேமஸான ஒரு காளியம்மன் கோவில் ஒன்று இருக்குங்க. அந்த கோவிலில் தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் என்னென்னங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ நம்ம பாரியூரில் இருக்க அந்த கொண்டத்து காளியம்மன் கோவில் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து அந்தியூர் போகிற வழியில் ஒரு 3 கிலோமீட்டர்லேயே இருக்குது. ரொம்ப அமைதியாக இருக்க ஒரு அழகான ஒரு கிராமம் இது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து 90s ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய பிளாக்பஸ்டர் ஹிட்டான மாப்பிள்ளை அப்படிங்கிற படத்தில் வர்ற ஒரு ஃபைட் சீனும் அதுக்கப்புறமா வர்ற ஒரு சாங்கும் பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனில் தான் எடுத்திருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகி ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸ்க்கு மேலானனால முன்னாடி கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் தெரியுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம கேப்டன் நடித்த கண்ணுபட போகுதையா அப்படிங்கிற படத்தில் வர விழுந்தாமலை போல அப்படின்னு ஒரு பாட்டு வரும் ஃப்ளாஷ்பேக்கில். அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு முன்னால் தான் எடுத்திருப்பாங்க சில சீன்ஸு. உங்களுக்கு இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக தெரியும். இந்த கோயிலுக்கு அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கோயில் இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கோபுரம் அப்படியே வெளியில் நல்லா தெரியும். இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய படம் ஷூட்டிங் எடுத்திருக்க இடம் தான். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது கோவில் காலை அப்படிங்கிற படத்தில் வர மானா மதுரை அப்படின்ற பாட்டுங்க. இதில் பார்த்தீங்கன்னா கேப்டன் துள்ளி விளையாண்டுட்டு இருக்க காலம் அது. 90s ரிலீஸ் ஆகி ஒரு பிளாக்பஸ்டர் ஹிட் அடித்த படம் தான் இந்த கோவில் காலை. அதில் வர்ற பாட்டு இங்கே தான் எடுத்திருக்காங்க. இப்போ கொஞ்சம் புல்லெல்லாம் வளர்ந்தனால இந்த இடம் வந்து வேறு மாதிரி தெரியுது. பட் உங்களுக்கு பின்னாடி இருக்க அந்த 4 கோபுரம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா உங்களுக்கு தெரியும். 90s ரிலீஸ் ஆன இந்த கோவில் காலை விஜயகாந்துக்கு ஒரு நல்ல பிரேக் த்ரூ கொடுத்த படம்னு சொல்லலாம். இப்போ தான் அவர் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கார், அவர் சீக்கிரம் மீண்டு வரணும்னு சொல்லி எல்லோரும் வேண்டிக்கோங்க. நாட்டாமை படத்தில் வர ஒரு பாட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தான் எடுத்திருப்பாங்க. அந்த கம்பெடுத்து வந்த சிங்கம் யார் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. அது 90s kids நிறைய பேத்துக்கு நல்லாவே தெரியும் இந்த பாட்டு. அது பார்த்தீங்கன்னா டோட்டலாக இங்கே தான் எடுத்திருக்காங்க. இந்த கோயில்கிட்ட பார்த்தீங்கன்னா அது அப்படியே இருக்கு இன்னும். இந்த கம்பி எல்லாம் தான் போட்டிருக்காங்களே தவிர மற்றபடி எந்த சேஞ்சஸுமே இல்லை. இந்த இடம் உங்களுக்கு நல்லாவே நான் ஃப்ரீஸ் பண்ணி காமிச்சிருக்கேன், பாருங்கள். இது கோவில் காவலை படத்தில் வர ஒரு ஒரு சேட் சாங், அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் எடுத்திருப்பாங்க. இப்போ இந்த மீனவை காட்டுறாங்களா, இதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா அந்த கோபுரம் நல்லாவே உங்களுக்கு தெரியும். இந்த பாட்டுக்கு முன்னால் நாட்டாமை படத்தில் ஒரு ஃபைட் சீன் நடக்கும். அது வந்து ஊருக்கு வெளியில் ஒரு மைதானத்தில் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த படத்தில். அந்த கிரவுண்டு ஒருவேளை இதாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் இது எக்ஸாக்டாக எந்தளவு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் இந்த கோபுரம் பக்கத்தில் போயிட்டுருக்கேங்க. எனக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 கோபுரம் தெரியுது. உள்ளுக்குள்ளே வந்து ஒரு 3 கோயில் இருக்கும் போல் இருக்குங்க. இந்த இடம் வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது. வில்லேஜுங்கிறனாலேயே என்னவோ தெரில, யாருமே காணாம். ஸோ இங்கே வந்து ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இங்கே ஷூட்டிங் எடுத்துறாங்க. இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், டீச்சரும் மீனாவும் ஆடிட்டுருக்காங்க, பின்னாடி 4 கோபுரம் அப்படியே தெரியும். ஸோ இந்த இடத்துல தான் இதை எடுத்திருக்காங்க. இப்போ வந்து புல்லெல்லாம் முளைச்சனால வேறு மாதிரி இருக்குங்க இந்த இடம். அது மட்டும் இல்லாமல் மூவேந்தர் அப்படிங்கிற சரத்குமார் நடித்த படம் இங்கே தான் ஷூட்டிங் எடுத்திருப்பாங்க. அப்புறம் 80s வந்த திசை மாறிய பறவைகள் அப்படின்னு சொல்லி சரத்பாபு நடிச்சிருந்திருப்பார், அந்த படம் வந்து இங்கே நிறையா ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா சிம்மராசி படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் ஒன்று வரும். அதாவது இந்த அதர்மத்தை நான் தாங்கிறதுல நான் சிம்மராசிடா அப்படின்னு சொல்லி சரத்குமார் ரெட்டி உதைப்பார். அந்த ஃபைட் சீனு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் முன்னாடி தான் எடுத்திருக்காங்க. வாங்க இந்த பக்கமாக போகலாம். இந்த பக்கம் ஏதோ கால்வாயெல்லாம் இருக்க மாதிரி தெரியுது, கொஞ்சம் ஏரியா நல்லா இருக்க மாதிரி தெரியுது. வாங்க என்னென்னு போய் பார்க்கலாம் அந்த பக்கம். Thank you.
இங்கே ஒரு கால்வாய் ஒன்று இருக்குதுங்க. இந்த கால்வாய் பார்த்தீங்கன்னா சின்ன தம்பி படத்தில் ஒரு பாட்டில் வரும், போவோமா ஊர்கோளம் அப்படிங்கிற பாட்டில் ஒரு சின்ன பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கால்வாய் கீழே தான் போகிற மாதிரி எடுத்திருப்பாங்க. இந்த ஃப்ரேமில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதே பிரபு குஷ்பு நடித்த பாண்டித்துறை அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒரு சீனும் இந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்க. இதே பாலத்தில் பவானிசாகர் டேம்லேருந்து திறந்து விடுற தண்ணி தான் இந்த கால்வாய் வழியாக வருதுங்க. ஸோ அதனால தான் தண்ணி வந்து ரொம்ப சுத்தமாகவும் இருக்குது, தண்ணி நிற்காமல் ஓடிட்டே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சில லேடிஸ் துவைச்சிட்ருக்காங்க, குழந்தைங்கள்லாம் குளிச்சுட்ருக்காங்க. பக்கத்துலேயே கோவில், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசில் சோசியல் சயின்ஸ் புக்கில் படிச்சிருப்போம். அந்த அட்மாஸ்பியர் அப்படியே நான் இப்போ நான் நேரில் பார்த்துருக்கேங்க. ரொம்ப நல்லாயிருக்கு இந்த பிளேஸு. அப்படியே இந்த ரோட்லேயே நம்ம போனோம்னா இந்த பக்கம் ஒரு இடம் இருக்குன்னு சொன்னாங்க, உருளைன்னு சொன்னாங்க அந்த இடம் பேர். அப்படியே அங்கே போனோம்னா அங்கேயும் ஒரு ஷூட்டிங் லொக்கேஷன் ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க. சரி வாங்க அப்படியே அதையும் பார்க்கலான்னு அப்படின்னு நம்ம அந்த மண் ரோட்லேயே போகிறோம். எங்கே பார்த்தாலும் இங்கே பச்சை பசையில் தாங்க இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது இடம். இந்த லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா அந்த கால்வாயில் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது, எங்கே வேணாலும் நம்ம இறங்கி குளிக்கலாம் போல் இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது லொக்கேஷனு. இந்த கால்வாய் ஒன்றும் அவ்வளோ ஆழமாக இருக்க மாதிரி தெரிலங்க, அதனால் குளிக்கலான்னு நினைக்கிறேன். நாம் அப்படியே இந்த பக்கமாக போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கிளிப்பிங் பார்த்தீங்கன்னா சிம்மராசி அப்படிங்கிற படத்தில் வினித்தும் சுந்தரராஜனும் ஒரு சண்டை போட்டுக்குவாங்க, அந்த சீன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் எடுத்திருக்காங்க. இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நெல் வந்து விதைச்சிருக்காங்க, நெல் வளர்ந்துருச்சு போல் இருக்குங்க. இது எப்போ அறுவடைக்கு தயாராகிடுச்சா இல்லை எந்த ரேஞ்சில் இருக்குன்னு தெரில, ஆனால் நல்லா வளர்ந்துருச்சு. ஓ, அப்போ இது ஃபுல்லாமே நெல் தான் போல் இருக்குது, நான் வேறு ஏதோ செடினு நினச்சேன். நான் இந்த கோபி வர்ற வழியில் எல்லா இடத்துலையுமே இந்த நெல் தான் விளைஞ்சிருக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து நெல் அதிகமாக விளையாடுற டிஸ்ட்ரிக்ட் வந்து தஞ்சாவூர் திருவாரூர் இல்லாமல் கோபிச்செட்டிப்பாளையமும் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வர்ற வழியில் நிறைய இடத்துல நான் பார்த்தேன் இந்த நெல் தான் இருந்துச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கால்வாயோட சவுண்டு வந்து அதிகமாக கேட்குதுங்க. அந்த ரியல் சவுண்டு வந்து நீங்கள் கேளுங்க, நான் மியூட் இந்த ஸ்பாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான காமெடி சீன் ஷூட்டிங் இங்கே தான் எடுத்திருக்காங்க. இங்கிலீஷ்காரன் படத்தில் வந்து நமிதா வந்து மாமா அப்படின்னு கத்துன உடனே அது வடிவேல் காதில் போய் விழுகும்.
உடனே வடிவேல் வந்து ஒரு மூணு நாலு ரவுடிக்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி அவனுக்கு காமெடி சீன் வந்து யாரும் மறந்துருக்க மாட்டீங்க. அது வந்து ஃபுல்லாக இங்கே தான் எடுத்திருக்காங்க. அந்த மரம் இங்கே தெரியுது பாருங்க, அதோட விழுதுகள்லாம் சைடில் தொங்குறது அந்த ஃப்ரேமில் தெரியும். அது வந்து இந்த இடத்துல தான் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதே இங்கிலீஷ்காரன் படத்தில் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் வந்து ஒரு கால்வாய் மேலே நடந்து வந்துட்டு சில கேர்ள்ஸுக்கிட்ட பேசிட்டு அவங்கள தண்ணியில் பிடிச்சி தள்ளி விடுற மாதிரியான ஒரு சீன் இருக்கும். அது பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல தான் எடுத்திருக்காங்க. இது உங்களுக்கு அந்த ஃப்ரேமில் கரெக்டாக வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறமா இந்த சிங்கமுத்து வருவார், அவர் கூடயும் சத்யராஜ் பேசுகிற மாதிரியான ஒரு சீன்லாம் பார்த்திங்கன்னா இந்த கால்வாயோட எண்டில் தான் எடுத்திருக்காங்க. இந்த கால்வாய் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு வாழைத்தோப்பும் இருக்குங்க. இந்த வாழைத்தோப்பு பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பாசன முறை தான் இங்கே பின்பற்றுறாங்க. இங்கே யாருமே இல்லை. சரி, ஏதாவது பழம் ஏதாவது இருக்கும் பறிக்கலாம் அப்படின்னு பார்த்தா பழமும் எதுவுமே இல்லைங்க. ஒரு வாழைத்தோப்பு மட்டும்தான் பார்த்துட்டு போகிறோம். கோபிச்செட்டிப்பாளையத்தில் நிறைய இடத்துல வாழைத்தோப்பு இருக்குங்க. இந்த இடம் பார்க்குறக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தாலும் கொஞ்சம் டேஞ்சரான இடமாகவும் தெரியுதுங்க. அதனால் நீங்கள் இங்கே யார் வந்தாலும் சிங்கிளாக வராதிங்க. குறைஞ்சது ஒரு மூணு பேர் நாலு பேர் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். முடிஞ்சால் ஃபேமிலியோடு வாங்க. வந்தீங்கன்னா இங்கே அந்த கோயிலில் அப்படி நீங்கள் சாமி கும்பிட்டு பக்கத்துலேயே இருக்க அந்த கால்வாயில் கூட நீங்கள் குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ரொம்ப சூப்பராகவே இருக்குது கோபிச்செட்டிப்பாளையம். கோபிச்செட்டிப்பாளையத்தில் இந்த இடம் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய இடம் நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக இங்கே நீங்கள் ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூடவே இருக்க அந்த ஆல் அப்படிங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.